بعد أعوذ بالله من الشيطان الرجيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم. صلاة والسلام عليك يا سيدي يا رسول الله. خذ بيدي قلة حيلك زدني يا شفيع المذنبين. ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. قضينا بالله رب الاسلام دين محمد صلى الله عليه وسلم. அன்பார்ந்த பெரியோர்களே, எல்லாவின் நல்லா இலங்கைக்கு நான் வருகை தந்தது இது மூன்றாவது தடவையாக இருக்கலாம். இருப்பினும் மகான் சூஃபி வதூத் பாபா அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி இரண்டாவது முறையாக நான் வந்திருக்கிறேன். அவர்களுடைய உடல் நிலம் சரியில்லை என்று நான் கேள்வியுற்றேன். அத்துடைய கவலையும் விட்டேன். அவர்களை சந்திப்பதற்காக வேண்டி வந்ததில் நான் நாகூர் ஷால் ஹமீத் பாஷா நாயகம் அவர்களுடைய ஃபக்கீர்களில் தர்வேஷ்களில் நானும் ஒன்றுதான். அவருடைய குலாம் அடிமைகளில் நானும் ஒருவன். ஆகவே பெரியவர்களாகி நீங்கள் அவர்களை மதித்து இந்த மிஸ்கினுக்கு மதிப்பு தந்திருக்கின்றீர்கள். தனி எனக்கு எந்த ஒரு மரியாதையும் மதிப்பு இல்லை. அந்த பேருக்காக வேண்டி அவங்க இடத்துல நாங்கள் வந்திருக்கணும்னு சொல்லி நீங்கள் மரியாதை கொடுத்துருக்கோம். உங்களுடைய மரியாதைக்கு உங்களுடைய சகைக்கும் நான் அப்பாற்பட்டவன். தாங்கள் நினைப்பது போன்று பெரிய உயர்ந்த ஒரு ஞானியோ அல்லது பெரிய அறிஞனோ இல்லை. இருப்பினும் பாதுஷா நாயகம் அவர்கள் இந்த நாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. அவர்கள் இங்கு வரும்பொழுது காலியிலே போர்ச்சுகீஸுடைய ஆதிக்கம் நிலவி கொண்டிருந்தது. அவர்கள் எப்படி வந்தார்கள் என்றால், இந்தோனேஷியாவுக்கு போவதற்காக வேண்டி ராகூரிலிருந்து கப்பலில் புறப்பட்டார்கள். அல்லாவுடைய நாட்டம் காற்று அடித்து அவர்களை கொண்டு பர்மா கரையில் சேர்த்து விட்டது. பர்மா கரையில் இறங்கி 404 ஃபக்கீர்களுடனே அங்கு சென்று தௌஹீதுடைய இஸ்லாமிய பிரச்சாரத்தை மக்களுக்கு போதிக்க நினைத்தார்கள். அப்பொழுது அந்த சந்தர்ப்பத்திலே அங்கு வறண்ட காலமாக கோடை காலமாக இருந்தது. அந்த நாட்டு மன்னர் புத்த மதத்தை சார்ந்தவர். அவர் சொன்னார், மழை இல்லை, தாங்களுடைய பிரார்த்தனை கொண்டு துவாவை கொண்டு மழை பெய்மையானால் உங்களுடைய போதனைகளை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னார். பாதுஷா நாயகம் துவா ஓதினார்கள், மழை பெய்தது. உடனே அந்த அரச வம்சத்த அனைவர்களும் இஸ்லாத்தை தழுவினார்கள். பர்மாவிலே இஸ்லாம் பரவியதற்கு காரணம் பாதுஷா நாயகத்துடைய பிரச்சாரம் என்பதை சரித்திர ஆசிரியர்கள் எழுதியிருந்தார்கள். அதற்கு பிறகு தாய்லாந்துக்கு சென்றார்கள். அங்கும் புத்த மதம் மிகவும் வேரோடி கிடந்தது. அங்கே ஒரு ஹலீஃபா ஷா என்ற ஒரு ஹலீஃபாவை அங்கு இருக்கச் செய்தார்கள். அது அயோத்தியா என்று இப்பொழுதும் அழைக்கப்படுகிறது. அதற்கு பிறகு மலேசியாவுக்கு வந்தார்கள். மலேசியாவுக்கு வரும்பொழுது மலாக்கா என்ற இடத்தில் அங்கும் போர்ச்சுகீசியருடைய ஆட்சி நிறைவு கொண்டிருந்தது. அங்கேயும் தன்னுடைய ஹலீஃபாக்கள் ஒருவரான ஷேக் இஸ்மாயில் வலி என்பவை அங்கே நியமித்தார்கள். அதற்கு பிறகு இந்தோனேஷியா வந்தார்கள். அதற்கு பிறகு மாலத்தீவு, மாலத்தீவுக்கு பிறகு இலங்கை வந்தார்கள். இலங்கை வந்ததுதான் கடைசி பிரயாணம். அதற்கு பிறகு பாதுஷா நாயகம் எந்த நாட்டுக்கும் செல்லவில்லை. வழிமார்களிலே பாதுஷா நாயகத்தை போன்று தேச செஞ்சவர்கள் யாரும் இல்லை. இந்தியாவிலும் புறப்பட்டு ஸ்பெயின் வரலையும் போனார்கள். ஸ்பெயின் வரலையும் சென்று இஸ்லாமிய பிரச்சாரம் செய்தார்கள். அவர்களுடைய காலத்திலே இந்தியாவிலே ஷாஜஹான் மன்னருடைய ஆட்சி நடந்து கொண்டிருந்தது. தீனே இலாஹி என்ற ஒரு புதிய மார்க்கத்தை மதத்தை நிறுவினார் அக்பர் பாத்ஷா.
அந்த மதத்தையும் மார்க்கத்தையும் எதிர்த்து அடியோடு அந்த மார்க்கத்தை மறைய செய்தார்கள். இந்த பெருமை பாஷா நாயகத்துக்கு உண்டு. ஸ்பெயினிலிருந்து திரும்பி கடைசியாக ஈரான், ஈராக் போன்ற நாடுகளை சுற்றி ஹிஜாஸ் சவுதி அரேபியாவுக்கு வந்து 7 ஆண்டுகள் அங்கே தங்கியிருந்து 7 ஹஜ்ஜிகள் செய்தார்கள். அதற்கு பிறகு அங்கிருந்து புறப்பட்டு பாய்மரக் கப்பல் வழியாக பொன்னாணி துறவகத்தை அடைந்தார்கள். பொன்னாணி துறைமுகம் இப்பொழுதும் அது கேரளா துறைமுகமாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. அதற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு வருகின்றார்கள். வரும் நேரத்திலே சித்தர்களுடைய மாயா ஜால வினோதங்கள் தலைவிரித்து அங்கு ஆடின. மக்கள் பொதுமக்கள் புரியாமல் சித்துக்கும் முக்திக்கும் வேறுபாடு தெரியாத மக்கள் மதிமயங்கினார்கள். மந்திரத்தை கண்டார்கள் வழி என்று நினைப்பார்கள். மாயா ஜாலங்களை கண்டால் பெரிய மான் என்று நினைப்பார்கள். இப்படி இருக்கிற நேரத்தில் பாதுஷா நாயகம் அவர்கள் விளக்கினார். சற்று முன் அன்பர் ஒரு இடத்தில் கேட்டார்கள், தவத்திற்கும் தொழுகைக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார்கள். தவத்தின் மூலமாகவும் இறைவனை அடைய முடியுமா, இல்லை தொழுகையின் மூலமாக இறைவனை அடைய முடியுமா என்று கேட்டார்கள். தொழுகையின் மூலமாக ஒரு மனிதன் ஈமானை பெற்று மூமினாக திகழ்வான். தவத்தின் மூலமாக மனிதன் முஹித் ஏகத்துவாதியாக திகழ்வான். தவத்தின் மூலமாக ரஹமத்தை பெற்றுக்கொள்ள முடியும், ஆனால் தொழுகையின் மூலமாக ஞாமத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஞாமத்து வேறு, ரஹமத்து வேறு. ரஹமத்து என்பது காஃபருக்கும் அல்லாஹ் தஆலா திறக்கின்றான், நசாராக்களுக்கும் திறக்கின்றான், யஹூதிகளுக்கும் அல்லாஹ் திறக்கின்றான் ஞாமத்து. ஆனால் ரஹமத் இருக்குதே, ரஹமத்தை அல்லாஹ் தரான். ஞாபத்தை வந்து குறிப்பிட்ட சொந்த அடியாக அல்லாஹ் கொடுக்கின்றான். அந்நாமத்தை அழகி மினன் நபிக்கீன வசித்தீன வசுகதாய சாலியன் அல்லாஹ் திருமலையில் விளக்கி காட்டுகின்றான். இந்த ஞாபத்து குறித்தார்கள் யார் என்றால் நபிமார்கள், சித்தீகீன்கள், சுகதாக்கள், சாலிகீன்கள். 4 வருத்தத்தில் இருந்தால் ஞாபத்து கிடைக்கும். ரஹமத் அப்படி இல்லை, எல்லா மக்களுக்கும் பொது பங்கு. அருமை பெரியவர்களே, இந்த அடிப்படையில் பார்க்கும்போது காஃபர்கள் என்ன செய்தார்கள், சித்தி வேலை செய்தார்கள், மக்களை மயக்கினார்கள். பொதுமக்களுக்கு கிராமத்திற்கும் மோஜிதாத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இஸ்தித்ராஜுக்கு சொல்லக்கூடிய மாயா ஜால வித்தைகளுக்கும் வலிமார்களுடைய கிராமத்துக்கு வித்தியாசத்தை தெரியாமல் தடுமாறினார்கள். பாதுஷா நாயகம் விளக்கினார்கள். எப்படி பாதுஷா நாயகத்தின் கண் முன்னால் ஒரு சித்தர், ஒரு ரிஷி பறந்தார் வானத்தின் மீது. பறக்கும்போது என்ன செய்தார் பாதுஷா நாயகம், தன் காலில் கிடந்த கபகா மிதிரிக்கட்டையை அனுப்பி அவனை அடித்து கீழே இறக்கினார். அப்பொழுது தான் மக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்பட்டது. ஆகா, இதுதான் கிராமத்தை அவர் செய்து போலி வேலைன்னு புரிந்து கொண்டார்கள். திருக்குறள் அல்ல விளக்கி காட்டுகின்றான். நபி மூசா அலி இஸ்லாத்து வசலாம் அவர்களுடைய எதிரியான ஃபிரௌன் என்ன செய்தான், மூசா அலி இஸ்லாத்து வசலாம் தன்னுடைய தடியை பாம்பாக மாற்றினார்கள். அங்குள்ள சுஹராக்களும் தன்னுடைய தடியை பாம்பாக மாற்றினார்கள். ரெண்டும் மோஜிதாத் போன்றுதான் தெரியும், ஆனால் மூசா அலி இஸ்லாத்து வசலாம் செய்தது மோஜிதாத், சுஹராக்கள் செய்தது இஸ்திதிராஜ் மாயாஜாலர்கள். அல்லாஹ் தஆலா திருக்குறளை மிக தெளிவாக விளக்கி காட்டுகிறான். இஸ்திதிராஜுக்கும் மோஜிதாத்துக்கும் நபிமார்கள் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு மோஜிதாத் என்று பெயர், வழிமார்கள் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு கிராமத் என்று பெயர், மந்திரவாதிகள் செய்யக்கூடிய அற்புதங்களுக்கு இஸ்திதிராஜ் என்று பெயர், சித்தர்கள் செய்யக்கூடிய அந்த சித்தி வேலைக்கு சித்து என்று பெயர். இப்படி 4 விதமாக பிரிக்கப்பட்டது. பார்வைக்கு ஒன்றாகத்தான் தெரியும். வைரக்கல், சுத்தமான வைரக்கல்லும் இமிட்டேஷன் பார்வை கொண்டாதான் தெரியும். அந்த வைர வியாபாரி தான் இது சுத்தமான வைரம், இது டூப்ளிகேட் போலி வைரம்னு தெரியும். இப்போ கவரிங் வலையெல்லாம் வந்திருக்கு பார்த்தீங்களா, பார்ப்பதற்கு தங்கத்தை போன்று தெரியும். சமயத்தில் ஒன்றும் அறியாத கள்ள திருடர்கள் கூட தங்கன்னு பறித்து ஏமாந்துறாங்க. சில பிள்ளைகள் கழுத்தில் இந்த போலி சங்கிலியை போட்டிருப்பாங்க, மினுமினுன்னு இருக்கும். திருடர்கள் வந்து பிட்பாட் அடிக்கலாம் செய்வான், அதை அறுத்து பார்ப்பான், பண்ணி கடையில் கொடுப்பான். இது தங்கமல்லப்பா, இது கவரிங்னு சொல்கிறோம். அதே போன்று கிராமத்து மோஜிதாத்து இஸ்தித்ராஜ் மூணையும் பார்த்தா ஒன்றா தான் தெரியும். ஆனால் ஆர்ஃபீன்களுக்கு, ஞானவார்களுக்கு எது கிராமத்து எது மோஜிதாத்து,
எது இஸ்திதாஜுன்னு தெரியும். ஆகவே பெரியவர்களே, இது போன்ற அகீதா உடைய எலும்புகளை நாம் படிக்கணும். அப்போ மார்க் அடிப்படையான எலும்பு தெரிஞ்சால் தான் இது போன்ற அற்புதங்களுக்கும் மாயாஜால வேலைகளுக்கும் வித்தியாசம் தெரியும். ஆகவே பெரியவர்களே, மற்றொரு கேள்வி கேட்டாங்க, ரசூலுல்லாவுக்கு முன்னாடி தொழுகை இருந்தாங்க, அழகான கேள்வி கேட்டேன், ரசூலுல்லா என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்டாங்க. நம்ம ஹதீஸில் வருது, நஸல இல்மி ஃபுர்கானியா பஅத இல்மி ஷத்தாரியான ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஃபுர்கானுடைய இல்மு எனக்கு வருவதற்கு முன்னாடி, அதாவது குர்ஆனுடைய இல்மு எனக்கு வருவதற்கு முன்னாடி, ஷத்தாரியாவுடைய இல்மு எனக்கு இறங்கிக் கொண்டே இருந்தது. ஷத்தாரியார் என்றால் திருப்புவது, முகத்தை திருப்புவது. ஃபவல்லு வஜக ஷத்ரல் மஸ்ஜிதுல் ஹராம், நபியே உங்கள் முகத்தை மஸ்ஜிதுல் ஹரம் பக்கம் திருப்புங்கள். அப்போ அல்லாஹ்வின் பக்கம் தன்னுடைய கவனத்தை திருப்பி முராக்கபா முஷாஹதாவில் இருந்து தவம் புரிந்தாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹிராக் அத்துடன் தொழுகையும் இருந்தது. தொழுகை எப்படி இருந்துச்சு? ருக்கு இல்லாத தொழுகை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி தொழுகை எப்படி இருந்துச்சு? ருக்கு இல்லாத தொழுகை. எனவே தான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், வர்கஉ மஅர்ராகிஈன், ருக்கு செய்பவர்களுடன் நீங்கள் ருக்கு செய்யுங்கள். ருக்கு மாத்திரம் வலியுறுத்தலாம். காரணம் என்ன? அந்த முன்னாடி இந்த தொழுகையில் சுஜூது கயாம் நிலை இருப்பெல்லாம் இருந்துச்சு, ஆனால் ருக்கு மாத்திரம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தான் இந்த தொழுகை பூர்ணத்துவம் பெற்றது. ருக்கு வந்த பிறகு தான் பூர்ணத்துவம் பெற்றது. ஆகவே பெரியவர்களே, அப்போ தவத்தினால் அல்லாஹ் அடைய முடியுமா? அடையலாம். ஆனால் ரஹமத்து கிடைக்கும், ஞாமத்து கிடைக்காது. அப்போ ஞாமத்தோட ஒரு அந்த தொழுகிறது, ஃபதுலுன்னு ஒன்று இருக்குது. வல்லாஹு துல் ஃபதுல் அலீம், திருக்குறள் அல்லாஹ் சொல்லி காட்டுறோம். அல்லாஹு தஆலா அருப்புடையில மிக உயர்ந்தவன் சொல்லி காட்டுகின்றோம். இந்த ஃபதுல் இருக்கின்றதே, அது எல்லோருக்கும் கிடைக்காது. தன்னுடைய சொந்த அடியார்கள் வழிமார்கள் சாலிகின்றது தான் அல்லாஹ் தரக்கின்றோம். ஆகவே பெரியவர்களே, இப்போ நம்ம சொன்ன களிமா இருக்குது, எல்லோருக்கும் தெரிஞ்ச களிமா சொல்றோம், லா இலாஹ இல்லல்லாஹ். இதுக்கு என்ன அர்த்தம் பண்ணோம்? வணக்கத்துக்கும் அல்லாஹ்வை தவிர யாருமே இல்லை. எல்லாருக்கும் தெரியும், பள்ளியில் படிக்கிற குழந்தைகள் உட்பட தெரியும். சொல்ல அர்த்தம் என்ன? என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறவன் அல்லாஹ்வை தவிர எதுவும் இல்லை. தேவைகள் என்ன? பார்க்குற தேவை, கேட்குற தேவை, பேசுகிற தேவை, சாப்பிட்ற தேவை, எல்லாவற்றுக்கும் மனிதனுக்கு தேவைகள் இருக்குது. இந்த தேவைகளை யார்கிட்ட பூர்த்தி செய்கிறா? இலாக தான் பூர்த்தி செய்ய முடியும். யார் இலாகன்னு சொன்னால், இந்த தேவைகளை யார் பூர்த்தி செய்கிறானோ அவன் இலாக. அப்போ தேவைகளை பூர்த்தி செய்யாதவன் இலாக இல்லை. அந்த இலாகுக்கு தகுதி உள்ளவன் யார்? அல்லாஹ். இதான் கலிமா நிரூபித்து காட்டிக்கொண்டு. ஹஜரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய அடிமை திம்மிரா ஈமான் கொண்டுட்டான்னு ஒரு தெரிஞ்சு போச்சு. அபூ ஜஹல் வந்து என்ன உமரை, ரொம்ப வீரன், பெரிய சூரன், சுஜான்னு சொல்கிறீங்க, நான் முஹம்மதை வெட்டி போடுவேன், தலையை எடுத்து போடுவேன்னு சொல்கிறீங்க, உங்கள் அடிமை திம்மிரா ஈமான் கொண்டுட்டாலே, அவன் எப்படி எண்ணெயை ஊற்றுறான் பாருங்க, அங்கே எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி ஆகும். சொன்ன உடனே அது தொம்பரதானும் அடிமையை கட்டி விட்டான். இஸ்லாத்தில் அங்கே வரலை, இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அடிமையை தூணில் கட்டி விட்டான், கட்டி அடிக்கிறான். அபூ ஜஹலுடைய பேச்சு அவங்களுக்கு வேகத்தை உண்டாக்கு, நெருப்பு மாதிரி அவனுக்கு கண் பறக்கு. அடி தாங்க இல்லை, அடி தாங்க இல்லை, கண்ணு கீழே விழுந்துச்சு, கலண்டுச்சு. திம்மிராவுடைய கண்ணு கலண்டு கீழே விழுந்துச்சு, ரத்தம் கொட்டு அந்த அளவுக்கு அடிச்சிட்டாங்க. அது தம்பரம். அப்பொழுது அந்த திம்மிராங்கிற அடிமை சொல்கிறான், யா உமர், நீங்கள் கொடிய பாவத்தை செஞ்சிட்டீங்க. அவளையான அடாதையான பெண் என்னுடைய கண்ணு போயிடுச்சு, நான் உங்களுக்கு சாப்பாடு தின்றுக்கிறேன், உப்பு தின்றுக்கிறேன், நன்றி செலுத்துவதற்காண்டி நான் ஒரு அபயம் சொல்லுகிறேன், ஒரு வழியை சொல்லுகிறேன், நீங்கள் செஞ்சிருக்கேன், உங்களை எல்லாம் மலக நெருப்பு போட்டு காப்பாற்றுறேன். இந்த நிலையிலையும் விஸ்வாசத்துடன் தன்னுடைய எஜமா நரகத்தை விட்டு காப்பாற்றப்பட வேண்டும், விஸ்வாசத்தில் பேசலாம், என்ன சொல்லு? அப்போ அந்த அடிமையான பெண்ணு சொல்கிறான், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் திருக்கலிமா சொல்லுங்க, எல்லாம் நரக நெருப்பு காப்பாற்றுறேன். தம்மரல்லாஹ் அவர்கள் தடுமாறிட்டான், அவளை அவுத்துக்கிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக போனாங்க பெண்ணு, யார சொல்லலாம், தங்களுடைய திருடாபத்தை சொல்லி களிமாவில் சொல்றது காரணமாக என்னுடைய கட்டுப்படுத்த என்னுடைய கண்ணு கலங்கிட்டு சொல்லுவாங்க, கையிலேயே அந்த கண்ணை தூக்கிட்டு போடணும், ஒரு ஆள் பிடிச்சிட்டு போடணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாரக்கான
கையை வச்சுருக்கிறான், அவங்க கண்ணு கொட்டிக்கிச்சு. அவ்வளோ பெரியவர்களே, இந்த கலைமாவை சொல்லி எவ்வளோ அபலைகள், எவ்வளோ அனாதைகள், எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார். இந்த களிமா எவ்வளோ ஈஸியாக நம்ம கிடைச்சிருக்கு, எந்த தியாகமும் செய்யலை, எந்த சிரமமும் படலை. சகாபாக்கள் களிமாக்காக எவ்வளோ பாடுபட்டுருக்கிறோம். அருமை பெரியவர்களே, மற்றொரு தடவை பாருங்க, இந்த இஸ்துராஜுக்கான ஒரு வழக்கத்தை சொல்கிறார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். காபத்துல்லாவில் சரியாக குஹாவுடைய நேரம், காபாவுடைய பூசார் என்ன செஞ்சான், அங்கே உள்ள பெரிய சிலை விக்கிரகத்து மீது உருவேற்றணும். உருவேற்றினான்னு சொன்னால் ஜின்னு காஃபரான ஜின்னை உருவாக்கி பேசணும், பேச வச்சான். அந்த சிலை பேசுது, பேசுனா மக்கள் பொதுமக்கள் என்ன செய்வாங்க, சிலை பேசுது. எப்படி பேசுது? முஹம்மத் பொய்யர், அவர் பைத்தியக்காரர், அவருடைய பேச்சு பூராவும் பொய், அவருடைய கூட்டில் எந்த உண்மையும் கிடையாது. இப்படி பலவிதமாக பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்பாவாக பேசுறீங்க. பக்கத்தில் அபூபக்கர் சித்திக்கு நிற்கிறாங்க, நின்று கலங்கி போயிட்டாங்க, தடுமாறிட்டாங்க. சிலை பேசுது, கல் பேசுதே. அபூபக்கர் சித்திக்கு நாயகனை சூழலாக பார்க்க வந்தாங்க. நாயகமே, தங்களை தரக்குறைவாக சிலை பேச வச்சு பூசாரி பக்கத்தில் உட்காந்து மக்கா புரட்சிகள்லாம் அதை வார்த்தையை கேட்டாங்க. அப்படியா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையானார், அபூபக்கர் சித்திக்கு தடுமாறிட்டாங்க. ஈமான்ல ஒரு உறுதியானவங்க அவங்க, இந்த நிகழ்ச்சியை பார்த்து தடுமாட்டாங்க. அபூபக்கர் சித்திக் நாயகம், நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய தெருவில் நடந்து போகிறாங்க. எதிரில் ஒரு போர் வீரர் குதிரையின் மீது சவாரி செய்த வண்ணமாக வாளை எடுத்துக்கொண்டு வருகின்றார். அந்த வாள் இரத்தம் தோய்ந்த வாளாக இருக்கு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டவுடனே கீழே குதிர்ந்து குதிச்சுட்டான். பெருமானா அஸ்ஸலாமு அலைக யா ரசூலல்லாஹ், நீ யாருன்னு கேட்டாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நான் தங்கள் மீது ஈமான் கொண்ட மூமினால ஜின் என்று சொல்லு. என்ன சொல்லுது? நான் தங்கள் மீது ஈமான் கொண்ட மூமினால ஜின், தங்களை தரக்குறைவாக ஒரு காஃபர் ஜின் பேசியது, அந்த பூசாரியை உருவெடுக்க வைத்து அது உருவேற்றி பேச வைத்தான், பொதுமக்கள்லாம் தடுமாறிட்டாங்க. எந்த ஜின்னு தங்களை தரக்குறைவாக பேச வச்சோ அந்த ஜின்னை வெட்டிவிட்டு வருகிறது. அப்பொழுது மீண்டும் அந்த ஜின்னு கேட்குது, நாயகமே தாங்கள் பணித்தால், தாங்கள் உத்தரவு கொடுத்தால் அதே சிலையில் நாளை காலை நான் பேச வாய்ப்பேன். பெருமாள் உத்தரவு கொடுத்தான், பேசணும்னு சொல்லிட்டான். அபூபக்கர் சித்திக் குமர் ஃபாரூக் பெரிய பெரிய சஹாபாக்கள்லாம் சொல்லிட்டாங்க, நேற்று எந்த சிலை பெருமானார் அவர்களை தரக்குறைவாக பேசியதோ அதே சிலை நாளை காலையில் பேச போகிறது. குறைஷிகளே, மக்காவாசிகளே திரண்டு வாழ்கிட்டு அவங்க அத்தனை பேர்கள் பிரகடனப்படுத்திட்டாங்க. பெரும் கூட்டம் இது போல ஆயிடுச்சு. ஹரம் ஷெரீஃப் மக்கா சூழ்ந்து மக்கள் கூடிட்டாங்க. அப்பொழுது அந்த சிலை பேச, எப்படி பேசுகிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நபி, அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலே எந்த நபியும் தோன்றப்போவதில்லை. அவர்கள் சொல்வது முழுவதும் உண்மையானது, அவருடைய சொல்லுக்கு மாற்றம் கிடையாது. அல்லாஹ்வுடைய திருத்தூதர், சத்திய திருத்தூதர் என்று அடுக்கடுக்காக பேச ஆரம்பித்து விட்டது. கேட்ட உடனே குறைஷி காஃபில தடுமாறிச்சு. தடுமாறது மாத்திரமல்ல, எந்த பூசாரி அதை வணங்கி பூஜை செய்து அதுக்கு மரியாதை செய்தானோ அதே பூசாரியின் கையால் அந்த சிலை உடைக்கப்பட்டது. நண்பர் கேட்டாங்க, யாரோ ஒருவர் சாமி இருக்கிறாராம், அவர் மந்திரம் செய்கிறாராம், விபூதியை ஒண்ணுமில்லாம விபூதி வாழணும், விபூதி கையில் வந்துருதான் கேட்டாங்க. தடுமாத்தான் கேட்டாங்க. டார் சாய்பாபான்னு இருக்கிறாங்க, சத்திய சாய்பாபான் இந்தியாவில் இருக்கிறாங்க, இந்துக்கள் கொண்டார் ஜின் வாசலாத்து, காஃபர் ஜின்களை வாசலாத்து பண்ணி செய்யறது. காஃபர் ஜின்கள் அன்மான் ஜின் இருக்கு, அதை ரொம்ப ஈஸியாக வாசலாத்து ஹாசல் பண்ணிடலாம், இந்த ஊரையே கொளுத்து விட்டலாம். அந்த அளவுக்கு ஜின்கள்லாம் இருக்கு. இதை வாசலாத்து பண்ணி வச்சுக்கிட்டு பொதுமக்களை ஏமாத்தலாம். அப்புறம் நமக்குள்ள திருக்களிமா இருக்குது, எவ்வளவு சக்தி வாய்ந்தது. இதுல வசன் தெரியுதா, இதோட இடை தெரியுதா? தெரியல.
பாதுஷா நாயகத்து உஸ்தாத் ஹாஜா சயீத் முகமது கௌஸ் குவாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பல ஜின்கள் ஹாஜிம்களாக இருந்தது. எந்த அளவுக்கு அவங்களுடைய ஜின் வேலை செய்து பாருங்க. அவங்க தஹஜ்ஜத் தொழுவதற்காக வேண்டி பொது செய்துட்டு ஜின்னை கூப்பிடுவாங்க. மஸ்ஜித் அக்ஸாவை தூக்கிட்டு வாங்க சொன்ன தூக்கிட்டு வந்துடும். இஸ்தம்பூலில் தலிக்கிற ஒரு பள்ளிக்கு தூக்கிட்டு வேணா தூக்கிட்டு வந்துடும். ஸ்பெயினில் பள்ளி இருக்கிறத தூக்கிட்டு வேணா தூக்கிட்டு வந்துடும். அந்த அளவுக்கு வலிமை வாய்ந்த ஜின்கள் எல்லாம் குரானில் சொல்லி காட்டுறோம். ஹஜரத்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துல ஜின் என்ன வேலை செய்யும்? இஃப்ரீஜுங்கிற ஜின் வலிமா இருக்கிறது அல்லாத்துல ஜின்களை. ஆனால் காஃபர்கள் ஜின்னை கூப்பிட்டு வேலை செய்யும் போது அல்லாவுடைய ஒத்துக்களை செய்ய முடியாதா? அல்லாவுடைய வலிமாவை செய்ய முடியாதா? ஒரு தடவை இஸ்தம்பூலில் ஒரு கருக்கில் உள்ள பள்ளியை தூக்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. யாரு? பாஷா நகரத்து உஸ்தாத் முகமது கௌஸ் குவாலி. அந்த பள்ளிக்கு போய் ஜின்னு இந்த பள்ளியை தூக்கி வைக்கணும். தூக்க முடியல. பல தடவை முயற்சி பண்ணி தூக்க முடியல. நேரடியாக வந்துடுச்சு உஸ்தாத் தம்பி நாயகமே, அந்த இஸ்தம்பூலில் உள்ள பள்ளியை என்னால் தூக்க முடியல. தூக்க முடியல. அப்படியா? ஏன் தூக்க முடியல கேட்டாங்க. யார ரெண்டு மஸ்தான் தூங்குறாங்க, கலந்தர் தர்விஷ் மாதிரியா இருக்கு, ரெண்டு பேரும் தூங்குறாங்க. அவங்களை பார்த்தா ஃபக்கீர் மாதிரியா இருக்கு. அவங்க தூங்குறதுக்காக மன என்னால் தூக்க முடியலன்னு சொல்லிச்சு ஜின்னு. அப்படியா? இப்போ என்னையும் தூக்கிட்டு போன்றாங்க அந்த பள்ளி. ஜின்னு அவங்கள தூக்கிட்டு வந்துச்சு இந்த பள்ளியில். தொழுதாங்க, தஜீர் தொழுதாங்க. அந்த ஃபக்கீர் தர்வேஷுகள் மஸ்தான் தொழுதாங்க. தொழுத பொறுத்து கேட்டாங்க, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. நாங்கள் ஹஜரத் தபலான் பாஷாவுடைய முடிதின்னு சொன்னாங்க. தபலான் பாஷா திருச்சியில் அடங்கிட்டாங்க. அவங்க சுகரவர்த்தியாக தெரியும். அவங்களுடைய முடிதுகளில் உள்ளாங்க. தபலான் பாஷா யாருன்னு கேட்டாங்க. அவங்க டர்க்கி தேசத்தை சேர்ந்தவங்க. அவங்க பெரிய குத்துபு ஹுசைனி, இமாம் ஹுசைன் உல்லாத்தோட வழியில் வர்றாங்க. அவங்களுக்கு முடிதுங்க, முடிதுனுக்கு இந்த சக்தின்னு சொன்னாங்க. அவங்க என்ன சக்தின்னு கேட்டாங்க. அப்போ பாஷா நாகரத்தை வழி அனுப்பும்போது சொன்னாங்களாம், தபலான் பாதுஷா ஹுசைனி அவர்கள் இந்தியாவுக்கு போயிட்டாங்க உங்களுக்கு முன்னாடி. நீங்கள் அவருடைய தர்பாருக்கு போனாங்க. அங்கே 40 நாள் சில்லாக இருந்து கல்வெட்டு இருந்து அவங்கள்ட்ட சில அனுமதிகளை பெற்று போகணும். அது முகமது கௌஸ் குவாலி நாயகம் சொன்னாங்க. சரத்தை அவன் பாருங்க, மற்றொரு தடவை பாருங்க. செஞ்சி ஒரு இடம் தமிழ்நாட்டில், செஞ்சி அங்கே தேசிங் ராஜாவும் பெரிய அரசு ஆட்சி பண்ணுங்க. அங்கே சிவாஜி மன்னன் வந்திருக்கான். பாம்பே அரசுங்கிறான் சிவாஜி மன்னன், மராட்டிய மன்னன் அவன் வந்திருக்கான். வந்தோடனே அங்கே உள்ள மக்கள் சொன்னாங்க, இந்த பண்ருட்டி இடம் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு முஸ்லீம் பெரியார் வந்திருக்கிறாரு, அவர் வந்து இஸ்லாமிய பிரச்சாரம் பண்ணுறாரு, தியானங்களை செய்கிறாரு, நம்ம ஹிந்துக்கள்லாம் அங்கே போய் சேர்றாங்க. அப்படி சிவாஜி மன்னத்தை முறையிட்டாங்க மக்கள். அப்போ சிவாஜி மன்னன் சொன்னான், அந்த ஆளை கூட்டிகிட்டு வாங்க. இப்படி வரவிட்டால் வெட்டி போயிட்டு அந்த போலீஸ் சேவர்கள் வந்தாங்க, வந்து கூப்பிட்டாங்க. அவங்க பேர் நூர் முகமது ஷா. தங்களை வந்து சிவாஜி மன்னர் கூப்பிட்றாரு வாங்கங்க. அப்போ சொன்னா, ஃபக்கீரப்பா தர்வேஷி அவன் மண் அவன்கிட்டையப்பா என்ன எடுத்துகிட்டு போகிறான், இல்லை மன்னர் கூப்பிட்றா நீ வந்துட்டான். ரொம்ப பணிவாசனை, என்னால் வர முடியாது. மன்னருடைய உத்தரவுப்படி வாழ் எடுத்து வெட்டினான். வெட்டுனா யார் வெட்டான்டா அவன்கிட்ட தலை கீழே வந்துச்சு. யார் வெட்டினானோ அவன்கிட்ட தலை கீழே வந்துச்சு. கீழே வந்த மற்ற சேவகன் நடுங்கி போயிட்டான். இந்த தலை உருண்டு சிவாஜி மன்னுடைய காலு கிட்ட போய் உருண்டு நின்றுச்சான். அப்போ சிவாஜி மன்னன் வந்துட்டான். பல்லாட்டம் சேனையோட பட்டாளம் மிலிட்டரியோட வந்துட்டான். வந்து கேட்டான், நீங்கள் யாருன்னு? நான் சாதாரண ஃபக்கீர் ஹஜரத் ஷாலுங் பாஷா நாயகத்தில் முடிதில் ஒரு ஆள். ஹஜரத் பாஷா நாயகத்தில் ஹரிஃபாக்கள் ஒரு ஆளை பண்ணாங்க. அப்போ பாதுஷா நாயகத்தில் முடியுது கூட பெரிய சக்தின்னு சொன்னான். அப்போ கராமாத்துக்கள்லாம் அல்லாஹ் தஆலா அவருடைய வலிமார்கள் மக்களை கவர்றதுக்காக வேண்டியோ மக்களை மயக்கிறதுக்கான செய்யலை. இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் சில இடையூறுகள் வரும்போது கிராமத்துக்களை வெளியிட்டுக்கிறாங்க. இந்த கிராமத்தை அற்புதங்களை காமிச்சுத்தான் மக்களை வந்து இஸ்லாத்தில் இருக்குன்னு அந்த தேவையில்லாமல் இது போன்ற இடையூறுகளும் போது தான் கிராமத்துக்களை வெளியிட்டுக்கிறாங்க. அருமை பெரியவர்கள் அல்லாவின் நல்லடியாக இந்த களிமாவுக்கு எவ்வளோ சக்தி இருப்பாங்க. இந்த களிமாவை உணர்வோடு சொன்னாங்க. அதனால தான் சக்தி ஆட்சி பண்ணாங்க. அருமை பெரியவர்கள் இன்றைக்கு உலகத்திலே வலிமாவுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. வலிமாவுடைய ஆட்சி இல்லாட்டால் உலகம் அழிக்கப்படும்.
ஒரு பூகம்பத்துக்கு தாங்க, ஒரு புயலுக்கு தாங்க, சும்மா லேசாக ஒரு புயல் அடிக்கிறது காட்டுறான், மக்கள் தடுமாடுகிறார். அல்லாஹ்வின் நல்லடியாக இன் தஅது நஅமத்துல்லாஹ் இலா துஹ்ஸுஹா இன்னல்லாஹ் அல்லாஹ் திருக்குறளை சொல்லி காட்டுறான். பார்த்தீங்க அல்லாஹ் தஆலாவுடைய நாமத்தை நீங்கள் எண்ணினா எண்ணி முடியாதுன்னு சொல்லிட்டான். அவனுடைய நாமத்தை என்ன முடியாது, அவன் அடுக்குலைகளை எண்ணி முடிக்க முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். பாருங்க 40,000 ஒரு கிட்னி பாம்பேயில் வாங்கும், ஒரு கிட்னி விலைய 2 கிட்னி இருக்கு நமக்கு, ஒரு கிட்னி எடுத்தால் இன்னொரு கிட்னியில் வாழ முடியும். ஒரு கிட்னியுடைய விலை 40,000, அதுக்கு ஒரு புரோக்கர்லாம் இருக்கு. கண்ணுக்கு என்ன விலை, ஹார்ட்டுக்கு என்ன விலை, இந்த நேமத்தை நம்ம எண்ணி பார்க்குறோமா? ஒரு கிட்னியில் விலைங்க, அப்போ 2 கிட்னி 80,000 வச்சேன். எத்தனை பேர் ஒரு கிட்னியை விற்று விட்டு விசாரணை வைத்து சவுதிக்கு போயிருக்கோம். நம்ம எண்ணி பார்க்கலாமா? இந்த நேமத்துக்கு எண்ணி பார்க்கலாம். சும்மா பேனா தாங்க தம்பின்னு சொன்னால் பேனா கொடுத்து அதை எழுதிட்டு உடனே கூட தேங்க்ஸுங்கிறோம். இந்த டேங்க்ஸ் கூட நம்ம அல்லாங்க சொல்றது. ஒரு வேலைக்காரி ஒரு ஹாஜியார் வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான், பணக்கார ஒரு பிச்சைக்காரன் வந்தான், அம்மா பிச்சை போடுமா, அவங்க மூக்குள்ள மூக்குத்தி அப்படியே தொட்டு பார்த்து கேட்கிறான், என்ன நான் பிச்சை கேட்குறேன், நீ மூக்குத்தியை தொட்டு கொடுத்து தலைவி கேட்கிறீ, அடப்பாயா 10 வருஷமாச்சு கல்யாணம் பண்ணி, என் புருஷன் இன்னைக்கு தான் தங்க மூக்குத்தி வாங்கி கொடுத்தான், நான் அதை ரசிச்சுக்கிட்டேன். அப்போ அந்த பிச்சைக்காரன் ஃபக்கீர் சொன்னாரான், ஆமாப்பா நீ மூக்குத்திக்கு வாய் கொடுத்தவனை எண்ணி நீ சுக்குரு செஞ்சுக்கிட்டு அவன்கிட்ட சிந்தனை இருக்கிறான், மூக்க படைச்சான அல்ல அவனே நீ மறந்துட்டேன், மூக்கு இருந்த வாசனை மூக்குத்தி போட்டான், காது இருந்த வாசனை தொங்கல் போடுறோம், தலை இருந்த வாசனை தொப்பி போடுறோம், நீ அத்தனையும் படைச்ச அல்ல அவனை மறந்துட்டிய. அல்லாஹ்வோட நியாமத்தையெல்லாம் மறந்துடும். அப்போ நியாமத்து எது, நியாமத்து எதுங்க, அசல் உண்மையான நியாமத்து பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்பதாக அல்லாஹ் நம்மளை பிறக்க செய்தானே, இதுதான் உண்மையான நியாமம். இதோட நியாமத்து கிடையாது, இதோட நியாமத்து தான். இந்த நாட்டுடைய பெரிய பிரதமராக இருக்கலாம், இந்த நாட்டுடைய ஜனாதிபதியாக இருக்கலாம், நான் சிலோனு வந்திருக்கிறேன், என்னவே காபத்துல்லா கொடுங்க, நான் தான் பிரேமதாசான்னு சொன்னால் விடுவாங்கிறாங்க. நான் சிலோனு வந்திருக்கிறேன், ஒரு ஃபக்கீர், என் பேர் அப்துல்லான்னு சொல்லி பாருங்க, காபா உள்ளக போயிடலாம். அப்போ எவ்வளோ பெரிய ஞாபகத்து இது அருமை பெரியவர்களே. மற்றொரு விஷயம் சொல்லி இந்த வேலை முடிச்சுக்கிறேன், எனக்கு அடிக்கடி நெஞ்சு வழி தொடங்க உண்டு, இப்போ சமமாக தான் இருக்கிறேன். இப்போ வைத்தியத்துறையில் பாருங்கள், கண்ணுக்கு டாக்டர், அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்டு ஒன்று ஒன்று, ENT தொண்டை காது மூக்கு எதுக்கு டாக்டர், அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட், ஹார்ட்டுக்கு ஸ்பெஷலிஸ்ட், கிட்னி இப்படி, ஸ்கின் தோலுக்கு டாக்டர், நரம்பு டாக்டர், எலும்பு டாக்டர், இப்படி ஒன்று ஒன்றுக்கு டாக்டர் இருக்காங்களே, இருக்காங்களா இல்லையா? ஆன்மாவுக்கு டாக்டர் யார், ஆன்மாவுக்கு டாக்டர் வேணுங்க, மனிதனுடைய மூலப்பொருள் ஆன்மா தானங்க, ஆன்மாவுடைய டாக்டர் யார், அவங்க தான் ஷேகுமார், அவங்கள தவிர ஆன்மாவை, ஆன்மாவில் உள்ள நோயை போக்க முடியாது. அப்போ ஆன்மாவுக்கு நோய் வந்துட்டால் என்ன செய்ய முடியும், ஆரிஃபின் கட்டு கிட்ட போகணும், ஷேகுமார் கிட்ட போகணும், அதுக்கு மருந்து என்ன, அல்லாஹ்வுடைய திக்ர தான், அலா பி திக்ரில்லாஹ் தத்மைன்னல் குலூப், அலா என்றால் அரபி பதத்துக்கு எச்சரிக்கை, ஓ அறிந்து கொள், தெரிந்து கொள், நல்லா கூப்பிடணும், அறிந்து கொள், தெரிந்து கொள், அலா பி திக்ரில்லாஹ் தத்மைன்னல் குலூப், உங்கள் மனங்கள் அமைதி பெறணுமா, சாந்தி பெறணுமா, நிம்மதி பெறணுமா, அல்லாவுடைய திக்ரு தான் போனதுக்கு மருந்து அல்லா சொல்றாங்க, திருக்குறாங்க, இந்த திக்ரை கற்றுக் கொடுக்குறாங்க அரிசி, இந்த அடிப்படையில் தான் இந்த இயக்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஆத்ம சாந்தி இல்லை, என்ன அழகான பேர் தெரியுமா, இல்லை பாவாக்க பேசலை, இது போன்ற அமைப்புகள் வடநாட்டில் பாகிஸ்தான், ஈரான், ஈராக் போன்ற கான் காண்டு பேர், தச்சான் நம்ம தமிழ்நாடு தச்சான் சொல்லுது, தச்சான் சொன்னால் ஆன்மீக ஹாஸ்பிட்டல், ஆன்மாவுக்கு என்ன தேவை,
அது இது போன்ற இடங்களை தான் பெற முடியும். எல்லாரும் சிக்கிர மூலமாக தான் பெற முடியும். இப்போ எல்லா உறுப்புகளுக்கும் டாக்டர் இருக்கும்போது ஆன்மா டாக்டர் தேவையில்லையா? தேவையில்லைன்னு சொல்லுங்க. கட்டாயம் தேவை. இப்போ கட்டாயம் தேவைன்னு சொன்னால் என்ன? அதான் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி சொன்னாங்க, சஷ்ம பந்தோ கோஷு பந்தோ, சஷ்ம பந்தோ கோஷு பந்தோ கர்ணபீனி சிர்ரஹத் பர்மா பிஹந்த். பாரசீக பெருங்கவிஞர் மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி சொல்கிறாங்க, கண்ணை முடிக்க, காதை முடிக்க, வாயை முடிக்க, அல்லாவுடைய சிந்தனையில் அல்லாவுடைய திக்கில் நீ லைத்தீவி, அல்லாவுடைய நூறுத்தை ஜல்லி உனக்கு தெரியாவிட்டால் நீ துப்பு காரி துப்புன்னு சொல்லிட்டாங்க. மற்றவர்களுக்கு கதையில் சொல்கிறாங்க, அது குர்ஆன் மக்தரா பர்தாசித்தே உஸ்துஹா பேஷே சகா அந்தாஸ்தே. திருக்குறானுடைய மூளை போன்றுள்ள ஞானத்தை, திருக்குறானு மூளை எது? திருக்குறானுக்கு மூளை இருக்குது. அடுத்து இந்த அவருடைய விளக்கத்தை பாருங்க என்ன சொல்கிறாங்க. திருக்குறானை மூணாக பிரிச்சுட்டாங்க சூஃபியாக்கு. என்னென்னா ஏவல் விளக்கல் ஹராம் ஹலால் திருக்குறான் இருக்குது இல்லை. சரித்திரங்கள் இருக்குது, கசஸ் ரவிவாரர்களுடைய பிஸ்ஸா, ஃபிரௌன் ஷத்தாது நம்ருடைய பிஸ்ஸா, கொடியோர்களுடைய பிஸ்ஸா, நவிவாளர் பிஸ்ஸா எல்லாம் இருக்குது. ரெண்டாவது பிரிவு. மூணாவது பிரிவு தௌஹீத். அல்லாஹ் அலா குல்லி ஷைன் கதீர், அல்லாஹ் முஹீத்தும் பில் காஃபிர் வருதுல, இது எல்லாம் தௌஹீத். சுத்தி வளைஞ்சி தௌஹீத் தான் குர்ஆன் ஆயத்துல குர்ஆன் முடியும். இந்த தௌஹீத் ஆகிய மூளையை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். யார் சொல்கிறா? ரூமி சொல்கிறாங்க, இந்த தௌஹீத் ஆகிய மூளையை, மூளை போன்ற எளிமை நாங்கள் எடுத்துக்கிட்டோம். அதனுடைய எலும்பு துண்டுகளை, எவ்வளோ துணிச்சலாக சொல்கிறாங்க பாருங்க, அதனுடைய திருக்குறானுடைய எலும்பு துண்டுகளை, எலும்பு துண்டுகளை நாய்களுக்கு முன்னால் தூக்கி எழுந்து விட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரிசியர்களை பற்றி அவங்க சொல்கிறாங்க. அப்போ இந்த திருக்குறானுடைய மூளை ஆரிசியர்களை தான் இருக்குது, ஷேகுமார்கள் தான் இருக்குது. நீங்கள் கிட்ட நெருங்கினா தான் பிடிக்க முடியும். இப்போ பாருங்கள், இந்த நாட்டில் அல்லது வெளிநாட்டிலே உலகத்தில் பாருங்க, முஸ்லீம்களுக்கு எவ்வளோ தொல்லை இருக்கும், எவ்வளோ எதிர்ப்பு, முஸ்லீம்களை எப்படி அழிச்சுன்னு ஒழிச்சுன்னு நினைக்கிறாங்க. இதுக்கு எஜமானுடைய உஸ்தாத் முகமது கோதி குவாயி நாயகம் ஒரு மனது ஜவாயில் ஹம்சால சொல்கிறாங்க பாருங்கள், சூரா அலம் தர கைஃபா ஃபீல், சூரத்து ஃபீல் 108 தடவை ஓசுறாங்க. 108 தடவை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு 108 தடவை அசரில் ஓதிட்டா அந்த காஃபர்கள் பூண்டோடு அழிஞ்சி போயிடுவோம். குரான் மறந்துருக்கு. இது யார் சொன்னால்? சூஃபியாக தான் சொன்னாங்க. இது திருக்குறானை எந்தெந்த முறையில் பயன்படுத்தினா அவன் தான் சொல்லி காட்டுறான். ஜவாயில் ஹம்சான் கிட்டாபை எழுதுறாங்க முகமது கோஸ் குவாய் ராமத்தில், பாஷா நாயகத்தை கையில் கொடுத்தாங்க. இன்னும் நாகூரில் இருக்குது கையெழுத்து பிரஞ்சது. அதில் இர்ஃபானுடைய விஷயங்கள், மாரி ஞானங்கள் இருக்குது, வானசாஸ்திரம் இருக்குது, வைத்தியம் இருக்கிறது, இசை இருக்கிறது. அதில் இசை எப்படி பாடுறது பாருங்க. இசை கேட்பது ஹராம்னு சொல்கிறாங்க. இசை கேட்கும் சூஃபியாக்கள் கேட்டுக்கிறாங்க. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாடியிருக்கிறாங்க. கந்தக்கு போகிறத பாட்டு பாடிக்கிட்டு, அரபி பாட்டு பாடிக்கிட்டு அந்த குழியை விட்ட கந்தக்கு போகிற குழி வெட்டியிருக்காங்க. நாயகம் சல்லல்லாஹு பாடிருக்காங்க, ஷபீஹுக்க பத்ருல் லைலி பல் அன்த அன்வரு வஜிஹுக்க மின்னு மலாஹத்தி அஸ்ஹரு. ஹஸ்ஸான் இப்னு ஸாபித் சஹாபி இந்த கவிதையை எழுதினாங்க. ரசூல் சல்லல்லாஹு அலைஹி பொன்னாட போத்துனாங்க இந்த கவிதையை கேட்டுட்டு. பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகும்போது சனியத்தில் விதாய் இந்த தால் அல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் விதாய் வஜப ஷுக்ரு அலைனா மாதாள். அந்த மதீனாவாசிகள் அனுத்தார்கள் தப்படிச்சு பாடினாங்க. பெருமாள் சார் மறுத்தாங்களா? இதை மாநாள் ஹராம்னு சொன்னாங்களா? கேட்டாங்க, ரசித்தாங்க. ஆனால் ஒரு முறை இருக்குது. எப்படின்னு சொன்னால், கரிய பத்தில் உட்காந்து பாடல்கள் கேட்கும்போது ஆரிசிகள் சொல்கிறாங்க, இதை ஞான பாடல்கள், தத்துவ பாடல்கள் கேட்கும் கேட்கறது இருக்குது. ஆரிசியன்களுக்கு மேராஜாக்குன்னு சொல்லிட்டார் சொல்கிறாங்க. அல்லாஹ்வுத்தாலாவுடைய புகழ் நம்ம பாடும்போது ஆரிஃபிகள் கேட்கும்போது மேராஜுக்கு போகிற மாதிரி அல்லாஹ்வுடைய தரிசனம் கிடைக்கும். இசைகள் கேட்கும்போது அப்படி இசைகள் நம்ம கேட்கும்போது சில ஷரத்துகள் இருக்காங்க. அந்த சபையில் பெண்கள் இருக்கக்கூடாது. பாடல்கள் பாடும்போது ஆண்கள் பெண்கள் கலந்துருக்கக்கூடாது. பாடுறவனும் ஒதுவோடு இருக்கணும், கேட்குறவனும் ஒதுவோடு இருக்கணும் சொல்லுவாங்க. என்ன சொல்கிறாங்க? பாடுறவங்களும் ஒதுவோடு இருக்கணும், கேட்கக்கூடியவும் ஒதுவோடு இருக்கணும். மேலும் இது போன்ற அற்பம் இறங்காத சிறுவர்கள் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. அற்பம் இறங்காத தாடி மீசை வராத சிறுவர்கள் சேவை பண்ணிட்டு உட்காரப்படான்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி இருந்தால் தான் இசை கேட்கலாம். அருமை பெரியவர்கள், அல்லாவின் நல்லறியார்கள், அல்லாஹ்வுத்தால இந்த இடத்தை உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக தெரிஞ்சிருக்கலாம். அந்த ஊர் சில ஊர்களில் தச்சாலாம் இருக்குது, ஆனால்
இப்படி செயலற்ற தற்காலிகளாக இருக்கு. இல்லை சிலோனில் பார்க்கும்போது சில இடங்களில் ஜொலிக்கும், எல்லாரும் நூலாணியை தெரிஞ்சு கொண்டிருக்கு. அந்த ஃபவுண்டர் யார் இதை வந்து ஸ்தாபித்தாங்களோ அவங்க இருந்து நடத்துகிறாங்க. ஆகவே அவர்களுக்கு ஒரு துணையாக இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா இந்த ஊருக்கு வரக்கூடிய ஆபத்துக்களை எல்லாம் காப்பாற்றுறாங்க. ஞானிகள் சேகமாக இருக்கும் இதெல்லாம் மூசா அலி இஸ்லாத்துவாசலாம் உள்ள அதுமையாக களிமுல்லா எல்லாம் கூட நேரில் பேசுகிறவங்க துருசுலாம் மலையில் அவங்க நினச்சாங்களாம் ரொம்ப பெரிய உள்ள அஜிமி எல்லாம் கூட பேசுகிறேன் என்ன செஞ்சான் அல்லாஹ் தஆலா ஹிஜ்ரத்தை போட்டு அழைச்சிட்டான். ஒரு ஞானிகிட்ட பிடிச்சி அழைச்சிட்டான் அல்லாஹ் தஆலா. பாருங்க ஞானம் கற்றுக்கொள்றதுக்கு தௌராத் வேதத்தை பெற்ற மூசா அலி இஸ்லாத்துவாசலாம் என்ன உள் பெரிய உள்ள அஜிமியான களிமுல்லாவே எங்கே பிடிச்சி அனுப்புகிறான் ஹிஜ்ரத்தை போய் ஞானம் படிச்சுக்க கைப்பிடி இருந்து படிச்சுக்கணும் அர்த்தம். ஆகவே பெரியவர்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் சில இடங்களில் அல்லாஹ் தஆலா ஞானவான்களை ஷேக்மார்களை ஆரிஃபீன்களை நியமித்திருக்கணும். அவங்கள போய் நீங்கள் பற்றி பிடிச்சிக்கணும். அது அதன் மூலமாக நஜாத்தில் நமக்கு வெற்றி இருக்குது அப்படி பெரியவர்கள். ஆனால் என்ன நம்ம ஊரில் பிறந்தவங்க தானே இவங்க, நம்ம சொந்தக்காரர் தானே, நம்ம பெரியாப்பா தானே, சின்னாப்பா தானே, நம்ம அப்பா கூட பிறந்தான்னு நினைக்கக்கூடாது. இப்படி தான் நினைச்சாங்க குறைஷி காஃபர். என்ன முகமது அப்துல் அடமகன் அப்துல் முத்தலுடைய பேரப்பிள்ள தானே பஷரும் யகுதுனானா இந்த மனிதராக எங்களுக்கு வழிகாட்ட போறாங்க கேட்டாங்களா இல்லை என்ன ஆச்சு அந்த உடல் கூட பார்க்கல. பெருமானார் சல்லல்லாஹு அல்லாஹ்வுட ரசூல் நபி என்று பார்க்கலாம். தன்னை போன்ற குரசி தலைவரும் போன உள்ள வந்தாலும் பார்க்கலாம். அதனால ஹிதாயத் கிடைக்காம போச்சு. பெருமானார் சல்லல்லாஹு காலத்தில் சந்திரனை நேரில் கூப்பிட்டு அழைச்சி ரெண்டா குழந்தை காமிச்சாங்க. அபூஜால் ஈமான் கிடைச்சா எவ்வளோ மோசாட்டை பார்த்தாங்க, எவ்வளோ அடுப்புகளை பார்த்தாங்க, ஒகை இறங்கிறத கேட்டாங்க. அது மாத்திரமல்ல நமக்கு அரபி தெரியாதங்க, அந்த குரஷிக்காவுக்கு அரபி முழுமையாக தெரியுவாங்க, பெரும் கவிஞர்கள்லாம் இருந்தாங்க. அப்படி இருந்து கூட குரானை விளங்கிட்டாங்களா அவங்க? ஏன் விளங்கலை? இல்லை ரகசியம் இருக்குது. சாயந்தரம் பேசும்போது சொன்னேன், அல்லாஹ் தஆலா யாருக்கு வழிகாட்டினாலும் அவளுக்கு தான் ஹிதாயத்து கிடைக்கும். அல்லாஹ்க்கு முதலில் ஒரு பேர் இருக்குது இல்லை அஸ்மாவுல் ஹுஸ்னால முதலில் வழி கெடுப்பவனு பேர் உனக்கு இருக்குதா இல்லையா? முஇஸ்னு ஒரு பேர் இருக்கு. இந்த அடிப்படையில் பார்க்கணும் அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிட்டான், ஈமான் கொள்ள விடாம ஆக்கிட்டான். யார? குரைஷி காஃபர்களில் தலைவர்கள். இது காரணம் என்ன? வெளியே பேசாதீங்க. அதாவது காஃபர்கள் இருந்தால் தான் முஃமின்களுக்கு மரியாதை, அபூஜஹல் இருந்தால் தான் அபூபக்கருக்கு மரியாதை, கருங்கல் இருந்தால் தான் மாணிக்கத்துக்கு மரியாதை. இப்போ எல்லாமே மணிக்கு மறைச்சி வச்சுங்க, விளையிறது பூரா மணிக்கு மறைச்சி. ரோடு எதில் போடுறது? ரோடு எதில் போடுறது சொல்லுங்க? மாணிக்கத்தில் போடலாம் போமா? அல்லாஹ் தஆலா மாணிக்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி கருங்கல்லையும் படைச்சி வச்சிருக்கலாம், தங்கத்தை உயர்த்துவதற்காக வேண்டி இரும்பை படைச்சி வச்சிருக்கலாம், ஆனால் உரிமைகளை உயர்த்துவதற்காக அல்லாஹ் தஆலா யாரை படைச்சி வச்சுக்கலாம்? காசங்களை படைச்சி வச்சுக்கலாம். இப்போ முஸ்லீம் நம்ம சொல்கிறோம், முஸ்லீம் டாயினா உமி டாயினா? முஸ்லீம் சொன்னா என்ன உமி டாயினாங்க? முஸ்லீம்கள் ரெண்டு பிரிவுக்கிறாங்க. யார்? முஸ்லீம்களில் முனாஃபிக் இருக்காங்க, அரபியில் பேர் இருக்கும், அழியில் தொழுவாங்க, தொப்பி போட்டிருப்பாங்க, கலிமா ஓதுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க, குர்பான் கொடுப்பாங்க, ஹஜ்ஜுக்கு போவாங்க, எல்லாம் செய்வாங்க. அந்த நிஃபாக்கு அவங்கள்ட்ட உள்ள வியாதி இருக்குல்ல அது வெளியாகும். முஸ்லீமில் எத்தனை பேர் இருக்காங்க, எத்தனை தொகை இருக்கிறாங்க? ரெண்டு பேர் இருக்கிறாங்க, முனாஃபிக் ஒன்று மூமின் ஒன்று. குர்ஆனில் அல்லாஹ் எப்படி கூப்பிட்றான்? முஸ்லீமில் கூப்பிட்றான், யா ஐயுஹல் லதீன முஸ்லீமில் கூப்பிட்றாங்க, யா ஐயுஹல் லதீன ஆமினு மூமின்களே மெய் விசுவாசிகளை எல்லாம் கூப்பிட்றோம். அப்போ முஃமின்களாக திகழ வேண்டும். முஸ்லீமாக இருந்த போதிலும் முனாஃபிக்காக இருக்கக்கூடாது. ஏன் முனாஃபிக்காக இருக்கக்கூடாது? இப்போ இதுக்குள் நாளிலும் மலாய்க்க திருச்சூதில் ஆதம சத்தது இல்லா இப்ளீஸ் அபாவஸ்தக் வர காண மினல் காஃபி ஆதம சாத்த வச்சுட்டான் டெஸ்ட்டுக்கு. ஏய் மலக்களை எல்லாம் சுஜூத் செய்யுங்க, எல்லாம் செஞ்சாங்க. நம்பாலும் செய்யலை. என்ன காரணம்? நம்பாளுக்கு நான் அவையும் செய்யலை. அங்கே நிஃபாக் முனாஃபிக்கத்தனை விளையாது பாருங்கள். பெரிய தவசீலனவன், இத்தனை வருஷம் தொழுது, 70,000 வருஷம் தொழுதவன், பெரிய மல்லிமொழி மலக்கு மலக்குகளுக்கெல்லாம் இழிவு படித்து கொடுத்தவன். எப்படி சைபர் வாங்கிட்டான் பாருங்கள், மார்க் போயிடுச்சு பாருங்கள். எல்லாம் ஒரு பரீட்சை வச்சான், இப்போ எக்ஸாம் வச்ச உடனே இப்ளிஸ்ட இழிவு வெளியாகிடுச்சு, அவன் கலர் வெளியாகிடுச்சாங்க. அப்போ பொறாமை பண்ண ஆதரவு சார் என்ன பண்ணுறாங்க? அப்போ குறிப்பெரிய இருமாளி 70,000 வருஷம் தொழுதுருக்குறோம், மலக்குகள்லாம் படித்து கொடுத்துருக்குறோம்,
நம்ம போய் இந்த மண்ணால் படைக்கப்பட்ட ஆதத்துக்கு சேதா செய்ய சொன்னான். அப்போ அல்லாவுடைய இரும்புல குறக்கண்டாம் அவள் அணை செய்யப்பட்ட. அதே போல தான் அவள் நினச்சிருக்காங்க. நாம் பெரிய அறிவாளி, நாம் பெரிய படிப்பாளி, நாம் பெரிய ஆளிமு, நம்ம அரபு இலக்கம் தான் உடைக்கிறோம். இந்த மாதிரி சேகுமார்கிட்ட போய் நம்ம என்ன மண்டி இது என்ன கேட்குறது இப்படி நினச்சி ரொம்ப பேர் வியாபாரம் ரொம்ப பேர் ஃபெயில் ஆகிட்டாங்க. வலிமார்களுடைய தியானத்து பண்ணதை பற்றி சுன்னத்துல் ஜமாத்துடைய கூட்டத்தார்கள் பட்டி பிடிச்சிருக்காங்க. தேவையில்லைன்னு ஒரு கூட்டம் மறுத்துக்கிட்டு இருக்காங்க. தியானத்துனா என்ன சந்திப்பு, உம்ரா என்ன அரபியில் அர்த்தம் வார்த்தை என்ன உம்ரா, உம்ராக்கு போகிறாங்கல்ல உம்ரானா சந்திப்பு தாங்க அர்த்தம். உம்ரானா சந்திப்புன்னு அர்த்தம். நீ தஃசீல் தொழில் பயணம் எடுத்து பாருங்க. உம்ரா என்றால் சந்திப்பு தரிசனம். இப்போ உம்ராக்கு போகிறோமே எது யாரும் தியானம் செய்ய போகிறோம் சொல்லுதாங்க. கடைசியில் உம்ரால ரசூலுல்லாஹி தியானத்தில் மதீனாவில் இருக்கு. உம்ராங்கிறது மக்கள் செய்து அந்த ஹரம் ஷெரீஃபில் சஃபா மர்வா காபாக்கு பக்கத்தில் முழுத்த ஜிம்ரி அடங்கிடும். காபாவும் வாசலோடு முழுத்த அங்கே தான் ஹாஜிகள் நிறைய துவா வருவாங்க, ஹாஜியெல்லாம் கத்துவாங்க அழுவாங்க. அந்த இடத்துல 70 நபிமார்களுடைய கபர் இருக்கு. ஹஜ்ஜு தியானத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போனாங்க. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் ஹராம் மஸ்ஜிதில் அக்ஸா போனாங்க. இப்போ போன உடனே ஏன் அங்கே போகணும், மஸ்ஜிதில் ஹராம் பூமியிலே மிக சிறந்த உயர்ந்த இடம், அங்கே போக வேண்டிய இடம் அரிசி. எல்லா கூட பேச அரிசிக்கு போகிறாங்க, நோக்கம் அல்லாஹ்வை பார்க்குறது அல்லாஹ்வை தரிசிக்கிறது. மஸ்ஜிதில் அக்ஸாக்கு ஏன் போனாங்க, மஸ்ஜிதுல் அக்ஸால நபிமார்களுடைய அடக்கஸ்தலம் இருக்குது. மேராஜில் ஜியாரத்து செஞ்சுவிட்டு நபிமார்கள் ஜியாரத்து செஞ்சு என்னை பார்க்க வாங்கன்னு சொல்லிட்டாங்க. எல்லா நபிமார்களும் பின்னாங்க ரசூலுல்லாஹி பின்னாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நபிமார்களும் உயர்ந்தவங்க அப்படின்னு அவனை பணிவு வெளியாக்குறாங்க. பாருங்க, குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா, இதை வஹாபிகள் வேற மாதிரியாக கொண்டு போவாங்க அந்த ஆயத்தை பாருங்க. குல் இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும் யூஹா, நான் கூட பொண்ணு மனைஞ்சது தான் ரொம்ப தாழ்ந்து ரசூலுல்லாஹி பணிவை காட்டுங்க. இது இந்த ஆயத்து என்ன, நபி தான் எந்த போயிலும் பல மாதிரி மனுஷன் தான், எனக்கு ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் அறிவிச்சு தான் வகி தான் எனக்கு தெரியும் அப்படின்னு ரசூலுல்லாஹிய பணிவை வெளியாக காட்டுறதுக்காக இந்த ஆயத்தை இறங்குச்சு. ரசூலுல்லாஹி அப்பெல்லாம் மனிதர் தான், இப்போ ரசூல் எப்போ மனிதர் ஆகிட்டாங்க, இப்போ மனிதர் நபி ஆகிடுவானே, லாஜிக் பிடிவா தர்க்க சாஸ்திரம் பிடிவா, ஒரு நபி மனிதர் ஆகிட்டாக்கா ஒரு நபி மனிதர் ஆகிட்டாங்க அப்போ மனித நபி ஆகலாம்ல, லாஜிக் பிடிப்பு தானே வரணும். இந்த ஆயத்தில் அர்த்தம் என்ன, மக்சத் என்ன, பெருமானாவுடைய பணிவை காட்டுதுங்க. ரசூலுல்லாஹிய அந்த பணிவையும் அவர்கிட்ட உள்ள அந்த கனிவையும் காட்டுது. அப்போ அறிவுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், ஒரு மனிதன் அறிவாளன்னு சொன்னால் அவனுக்கு வந்து இந்த கஞ்சி போட துணி பார்த்தீங்கன்னா கஞ்சி போட துணி அப்படின்னு முறைச்சி மடக்க முடியாது. இதுதான் அறிவு. என்ன செய்யணும்னா பணிவு வராது அறிவு. அப்போ ஞானத்துக்கு தான் பணிவு ஏற்படும். ஒரு மனிதனுக்கு ஞானம் வந்துட்டால் பணியும் வந்துடும் கனியும் வந்துடும். இப்போ என்ன மாதிரி ஆட்கலாம் பாருங்கள், நிமிதமாக தான் உட்காந்துப்பாங்க. நல்லா படித்தவங்களாம் இருக்கிறாங்க, படித்தவங்க நம்ம தாக்கலை, கொஞ்சம் படிப்பு வந்து மமதை வந்துடும். சேத்தனை அப்படி தான் மமதை வச்சு கொஞ்சம் நிமிந்த உட்காந்துட்டோம். பெருமானார் சொல்லலாம் சொல்லி பணிவை காட்டுது ஆயிட்டு. இப்போ இன்ன கலை அலா கொடு பெண்ணாவது நபியே, நீங்கள் சர்க்குலத்தில் மிக சிறந்த உங்களுக்கு சொல்ற அல்லா தாலா பாராட்டு. ஆனால் மகாரிமல் அகலாம் நற்பண்புகளுக்கு முழுமைத்துவம் கொடுப்பதற்காக வேண்டிய நபியாக அனுப்பப்பட்டிருக்கு. பெருமானார் சொல்லவுதான் சொல்லக்கூடிய பணிவை காட்டுது இந்த ஆயத்து. புள்ளி நம்ம அனபஷம் பெருமானார் அவருடைய கனிவை காட்டுகின்றது, பணிவை காட்டுகின்றது மேராஜ் சம்பந்தம். சம்பவம் மேராஜுக்கு போகும்போது மசூதி அக்தா போன காரணம் சொன்னால் நபிமார்களை ஜியாரம் செஞ்சுருப்பாங்க. அப்போ ஜியாரத்துக்குள்ள என்ன கிடைக்குது சொல்லுங்க. அல்லாஹ்வை பார்த்ததில்லை, ரசூலை பார்த்துருக்கலாமா, பார்த்ததில்லை. அப்போ பார்த்தவங்கள பார்க்குறோம். இப்போ இமாம் ஜமாத்தை பின்னாடி தொழுவீங்கள என்ன அர்த்தம், ஒரு டிரைவர் தேவையாங்க, ஒரு ஏஜென்ட் தேவையா அல்லாஹ் தொழுவத்துக்கு பார்த்து. இப்போ இமாம் இல்லாமல் ஜும்மா தொழ முடியுமா, இமாம் இல்லாமல் பெருநாள் தொழ முடியுமா, இப்போ இமாம் ஷர்த் அல்லவா, இப்போ இமாம் பின்னாலும் தொழுவோம்.
இப்போ இமாம் என்ன ரசூலுல்லாஹி ஸ்தானம் நான் ரசூலுல்லாஹி பின்பற்றுறேன் இக்தேத் பி ஹாதல் இமாம் இந்த குர்ஆனை பின்பற்றுறேன் காரணம் என்ன இமாம் குர்ஆன் ஓதுறார் குர்ஆன் நடமாடக்கூடிய நடமாடாத ரசூல் திருக்குர்ஆன் இருக்கிற நடமாடாத நபி அது இந்த நபியை பின்பற்ற சொல்லுவோம் அப்போ இமாம் என்ன என்ன இமாம் வந்து ரசூலுல்லாஹி பார்த்துருக்குறாங்க இமாமுடைய இமாம் பார்த்துருப்பாங்க அவங்க ஷேக் பார்த்துருப்பாங்க அவங்க உஸ்தாத் பார்த்துருப்பாங்க இந்த தொடர்புக்கு பறக்கத்து கிடைக்கும் தான் இமாம் ஜமாத் அப்போ இமாமை பார்க்கும்போது இமாமை பின்பற்ற சொல்லும் போது ரசூலுல்லாஹி பின்பற்றணும் இல்லையா இந்த இதான் ஷேக்குடைய மக்காம் இதுதான் ஒரு ஷேக்கை நம்ம கைப்பிடிச்சி அவங்களை பையத்தாவிட்டால் ரசூலை கைப்பிடிச்சி பையத்தாகும் இந்த அடிப்படையில் இது தரியக்கத்தி இது ஷரியத் ஷரியத்துக்கு இமாம் தேவை தரியக்கத்துக்கு ஷேக் தேவை ரெண்டு பேரும் இமாம் தான் இவங்க தரியக்கத்துல இமாம் இவங்க ஷரியத்துல இமாம் இந்த அடிப்படையில் தான் ஷேக்மார்கள் தேவை இந்த ஷேக்மார்கள் கொண்டு தான் நம்ம எல்லாம் அடைய முடியும் எனவே தான் சென்ற வருஷம் நீங்கள் பேசும்போது சொன்னேன் மக்ததே பையத் பையத்துன்றா என்ன அல்லாவை அறியிறதும் அல்லாவை அடைகிறதும் சொல்லுங்க அல்லாவை அறியிறதும் அல்லாவை அடைகிறதும் இதுதான் பையத் அதுக்கு பிறகு நம்முடைய ஜிஸ்ம் இந்த உடம்பை இபாதத்து காணி கொடுத்துருது தரியக்கத்து நான் சொல்ல தரியக்கத்தி அல்லாவை அறியிறதும் அல்லாவை அடைகிறது இந்த ஜிஸ்ம் உடம்பை வந்து இபாதத்துக்காண்டியே கொடுத்துருது கல்வி அல்லாவுடைய திக்ருக்காண்டி கொடுத்துருது ரூஹ் இருக்குல்ல அல்லாவுடைய இஷ்கு காதலுக்காண்டி கொடுத்துருது இதான் தரியக்கத்து இந்த அஞ்சு விஷயம் தான் தரியக்கத்து எப்படி சரியத்தில் அஞ்சு விஷயம் இருக்குது எப்படி தரியக்கத்தில் அஞ்சு விஷயம் இருக்குது அருமை புரியும் போல கடைசியாக முடிச்சிடும் ஹாசில் ஏற்கலாம் அல்லாவை ஓசியில் அடைய முடியாது குரான் ஓசியில் கிடச்சி போச்சு இஸ்லாம் ஓசியில் கிடச்சி போச்சு இமாம் ஓசியில் கிடச்சி போச்சு கொஞ்சம் காசு இருந்தால் ஹஜ்ஜுக்கு போயிடலாம் அல்லாவை ஓசியில் ஒன்றும் இல்லாமல் அடைய முடியாது ஒன்று அல்லா மீது இஷ்கு கொள்ளணும் அல்லாவின் மீது பைத்தியம் கொள்ளணும் லைலா மஜ்னு போன்று அல்லா மீது பைத்தியம் கொள்ளாமல் அல்லாவை அடைய முடியாது அவுளியாக்கள் அல்லா மீது பைத்தியம் கொண்டு அடைஞ்சாங்க காதலர்களாக அடைஞ்சாங்க தெரு தெருவாக அடைஞ்சாங்க ஊர் ஊராக நாலு நாளாக அடைஞ்சாங்க ஆனால் காரணமாக அல்லாஹ் தலாவுக்கு கிடைச்சாங்க ஆனால் அல்லாவுக்கு வேண்டிய அப்படி இல்லை அல்லாவுக்கு தியாகப்படும் ஷஹீத் ஆகணும் ஒன்று ஷஹீதில் கிடைச்சினா அல்ல இஷ்கில் கிடைக்காது அல்லாஹ் அப்படிதான் என்ன ரெண்டே வழி ஒன்று ஷஹீத் ஆகணும் தீனுக்காண்டி ஷஹீதாகி தியாகம் பண்ணணும் அல்லாஹ் கிடைக்கும் அல்லது அல்லாஹ் மீது இஷ்டு கொள்ளணும் இந்த அடிப்படையில் அல்லாஹ் கிடப்பான் தவிர ஓசியில் அல்லாஹ் கிடைக்க மாட்டான் தபிய கால சொல்லுவாங்க சொர்க்கம் கிடைக்கும் ஜென்னத்து கிடைக்கும் நம்ம தொழுது தொழுது நம்ம துவா கட்டோம்னா சொர்க்கம் கிடைக்கும் ஜென்னத்து கிடைக்கும் அல்லாஹ் கொடுத்துருவான் சவாபு கிடைக்கும் அல்லாஹ் கிடைக்க மாட்டான் ஓலா கிடைக்க மாட்டான் சொர்க்கத்துக்கு நாய் போகுது அசாபுக்கு அப்புறம் நாய் போகுது சொர்க்கத்துக்கு உயிரிழத்தில் கழுத சொர்க்கத்துக்கு போகுது சாலையின் அப்படி ஒட்டக சொர்க்கத்துக்கு போகுது இப்ராஹிம் இஸ்லாத்தில் ஆடு சொர்க்கத்துக்கு போகுது அப்போ அல்லாஹ் அவளை கிடைக்கணும் எனவே அருமை பெரியவர்களே அஷ்கின்களே முத்தகின்களே நீங்கள் எல்லாம் அடைகிறாந்தான் உங்கள் சிரமங்கள் போடாதான் உங்கள் நாட்டுக்கும் உங்கள் ஊருக்கும் பலாய் முஸ்லீம் நீங்கிறாங்க எல்லாருடைய ஆலோசியர்களை நீங்கள் அன்றி அவள் மேலும் ஹப்பத்து கொண்டு அவளை சுகப்பத்து கொண்டு அவளை ஹிதுமத்து செய்து நீங்கள் படிமுறை செய்வீர்கள் ஆனால் நிச்சயமாக எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் பஞ்சு போட்டு பறந்து எல்லாம் ரஹமத் செய்வான் எல்லாம் நமக்கு ஹிதாயத்து கொடுப்பான் எல்லாம் நமக்கு வெற்றியை கொடுப்பான் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கு நம்ம குடும்பத்தார்கள் மனைவி மக்கள் தாய் அனைத்து அல்லாஹ்வுத்தாலா இந்த தரியக்கத்துடைய அடிப்படையில் வாழக்கூடிய முஸ்லீம் அழகு தருவான் சொல்லிக் கொண்டு இந்த சுற்றியை முடிச்சு கொண்டு அஸ்ஸலாமு அலைக்கும் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد بارك وسلم عليه اللهم طهر قلوبنا بنورك يا الله اللهم نور قلوبنا بنور معرفتك يا الله اللهم انك عفو تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم بمغفرتك يا الله برحمتك يا الله بنعمتك يا الله بعظمتك يا الله بجلالك يا الله بجمالك يا الله بافعالك يا الله بكمالك يا الله بملكوتك يا الله بجبروتك يا بعرفانك يا الله اللهم يا ربنا بجاه نبيك المصطفى ورسولك المطلع طهر قلوبنا من كل وسوسه بعدنا عن مشاهدتك محبتك وامتنا على سنة والجماعة والشوق إلى لقائك يا ذا الجلال والإكرام امتنا على دين الإسلام وصلي على النبي المصطفى المختار سيدنا محمد وعلى آله وصحبه سبحان ربيك رب العزة عما يصفون سلام على المرسلين الحمد لله صاحبنا هو لكل ناصرين Thank you.
பாதிலோ